ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது நாள் இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் ரசிகர் ஒருவர் திடீரென மைதானத்துக்குள்ளே ஓடி வந்துட்டாங்க. அந்த ரசிகர் செய்த காரியம் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்த்திராத ஒன்று. இது வந்து மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் மட்டுமல்லாது டிவியில் நேரடி ஒளிபரப்பை பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திச்சு அப்படின்னே சொல்லலாம். அது பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இரண்டாவது நாள் பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்கா அணி வீரர்கள் ஃபீல்டிங் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அப்போது திடீரென தடுப்பு சுவரை தாண்டி குதித்து உள்ளே ஓடி வந்த இந்திய ரசிகர் ஒருவர் திடீரென ஓடி சென்று தென்னாப்பிரிக்கா அணியின் வீரரான குயின்டன் டீகாக் அவர்களுடைய காலில் விழுந்துட்டாங்க. இதை பார்த்த பாதுகாப்பு அதிகாரிகள் திடீரென ஓடி வந்து அந்த ரசிகரை மீட்டு அப்புறப்படுத்தினாங்க. இதை சற்றும் எதிர்பாராத குயின்டன் டீகாக் அவர்கள் பார்த்தீங்கன்னா உடனே ரொம்பவே ஆச்சரியத்தில் வந்துட்டாங்க. என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்த குயின்டன் டீகாக் அவர்கள் தன்னுடைய வாயில் கையை வைத்தபடி அவங்களுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினாங்க. பொதுவாக இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் வீரர்களான சச்சின், தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற வீரர்களோட காலில் தான் போய் விழுந்து அவங்க தொட்டு கும்பிடுவாங்க. தற்போது முதல் முறையாக பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க வீரரான குயின்டன் டீகாக் போன்ற ஒரு இளம் வீரரோட காலில் வந்து இந்திய ரசிகர் ஒருவர் விழுந்திருப்பது தற்போது அனைவருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே இரண்டாவது போட்டியில் இதே போல இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா அவர்களுடைய காலில் ஒரு ரசிகர் வந்து ஓடி வந்து காலில் விழுந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மைதானத்தில் இந்திய வீரர்கள் இருக்கும்போது கூட அந்த ரசிகர் யாரையுமே மதிக்காமல் திடீரென ஓடி போய் குயின்டன் டீகாக் அவரோட காலில் விழுந்திருக்காங்க. இதிலிருந்து அவங்க குயின்டன் டீகாக் அவர்கள எந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர்களாக இருக்காங்க அப்படின்றது தற்போது இந்த விஷயத்தின் மூலமாக தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.